In the last class, we saw about hobbies. At that time, I told you to set something as your hobby and spend your leisure time in a purposeful way. Are you all following that one? I hope you all will follow all those things. அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம், ஹாபிஸ் பத்தி பார்த்தோம். ஹாபிஸ்னா பொழுதுபோக்கு, அதாவது உங்களோட லேஷர் டைம், ஃப்ரீ டைமை பர்பஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், பயனுள்ள விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்க எல்லாரும் அதை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, ஷால் வி கோ டு தி கிளாஸ் நவ? இன் டுடேஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? Homo அப்படினா சே, phone அப்படினா a unit of sound. சே unit of sound தான் நாம என்ன சொல்றோம்னா homophone சொல்றோம். ஓகேங்களா குட்டீஸ், shall we see the definition for homophone? Homophone is a word that is pronounced the same as another word but differs in meaning and also in spelling. ஓகே, அதாவது ஹோமோஃபோன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வார்த்தையோட ப்ரனன்சியேஷன், உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் ஸ்பெல்லிங்கும் வேறையா இருக்கும், மீனிங்கும் வேறையா இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோஃபோன் சொல்றோம். ஓகேங்களா குட்டீஸ், டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் 102. இன் திஸ் பேஜ் தே ஹேவ் கிவன் எ ஸ்மால் கண்டென்ட் டு லேர்ன் சம்திங் அபவுட் ஹோமோஃபோன்ஸ். த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன இருக்கு, ரெண்டு கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேர்ள் வந்து இன்னொரு கேர்ளை பார்த்து என்ன சொல்றாங்க, கேட்ச் த ஹேர் னு சொல்றாங்க. ஹச்ஏ ஆர் இ ஹேர் கொடுத்திருக்காங்க அதுல. அந்த ஹச்ஏ ஆர் இ ஹேருக்கு என்ன மீனிங், ஹேர்னா முயல். அத பிடிக்க சொல்லி அவங்க சொல்றாங்க, அத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னு ஹச்ஏ ஐ ஆர் ஹேர், நம்மளோட முடி இருக்கு இல்லைங்களா தலைமுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் கேர்ள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, சீ த செகண்ட் பிக்சர், அந்த கேர்ள் அவங்களோட ஹேர் முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் என்ன சொல்றாங்க, ஆ ஆ நாட் மை ஹேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹச்ஏ ஐ ஆர் ஹேரோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன, ஹேர். ஹச்ஏ ஆர் இ அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன, ஹேர். ரெண்டுமே ஹேர் தான். ஹச்ஏ ஆர் இ ஹேர்னா முயல், ஹச்ஏ ஐ ஆர் ஹேர் அப்படின்னா நம்மளோட முடி. இப்ப சேம் ப்ரொனவுன்சியேஷன் இருந்தாலும் மீனிங்கும் டிஃபர் ஆகுது, ஸ்பெல்லிங்கும் டிஃபர் ஆகுது இல்லைங்களா. இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோஃபோன் சொல்றோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் குட்டீஸ்? See the third picture குட்டீஸ், I said that hair அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் சொல்றாங்க. இப்ப அவங்க எந்த ஹேரை சொல்றாங்க, H-A-R-E ஹேர், புயல சொல்றாங்க. ஓகேங்களா, எதுல இப்ப அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ப்ரனவுன்சியேஷன் சேம் ஆயிருக்கனால அவங்க ஹச்ஏ ஆர்இ ஹேர ஹச்ஏ ஐஆர் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதுங்களா, இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நாம என்ன சொல்றோம்னா ஹோமோஃபோன்ஸ் சொல்றோம். குட்டீஸ், இன் இங்கிலீஷ் வி ஹேவ் சோ மெனி ஹோமோஃபோன்ஸ். இன் டுடேஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம் ஆஃப் தேம். ஓகே, ஷால் வி சீ குட்டீஸ், கேன் யூ கெஸ் எனி வேர்ட் வித் சேம் ப்ரனவுன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங்? Shall I give some examples? First one, S-E-E-C. C means பார்க்கறது. Next one, S-E-A-C. C means கடல். Both words have the same pronunciation but differs in spelling and also in meaning. Okay. Next example, W-E-A-K, weak. Weak means நம்ம வீக்கா இருக்கோம், உடம்பு முடியலன்னா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வீக். Next one, W-E-E-K, weak. Weak means வாரம். Both words have the same pronunciation but differs in spelling and also in meaning. See the next example. B-L-E-W, blue. இந்த ப்ளூக்கு என்ன மீனிங் தெரியுங்களா, ஊதறது. ப்ளூ த கேண்டல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ. நெக்ஸ்ட் ஒன், B-L-U-E, blue. இந்த ப்ளூக்கு என்ன மீனிங், ப்ளூ கலர். போத் வேர்ட்ஸ் ஹாவ் த சேம் ப்ரனவுன்சியேஷன் பட் டிஃபர்ஸ் இன் ஸ்பெல்லிங் அண்ட் ஆல்சோ இன் மீனிங். நெக்ஸ்ட் ஒன், விச். W-I-T-C-H, விச். இந்த விச்சுக்கு என்ன மீனிங், மந்திரவாதி. நெக்ஸ்ட் ஒன், W-H-I-C-H, இந்த விச்சுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா, இந்த விச்சுனா எது அப்படின்னு அர்த்தம். போத் வேர்ட்ஸ் ஹாவ் த சேம் ப்ரனவுன்சியேஷன் பட் டிஃபர்ஸ் இன் ஸ்பெல்லிங் அண்ட் ஆல்சோ இன் மீனிங். நெக்ஸ்ட் ஒன், செல்.
CELL செல். இந்த செல்லுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா? நம்ம வாட்ச்ல எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த செல், ரிமோட்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த செல். நெக்ஸ்ட் ஒன் SELL செல். இந்த செல்லுக்கு என்ன மீனிங்? நம்ம விக்கிறதுங்கிற மீனிங். Both words have the same pronunciation but differs in spelling and also in meaning. These types of words are known as homophones. Shall we see the examples given in the book, kutties? See the first picture. SKLD, sale. Sale means vikkirathu. Second one, SKIL, sale. Do you know the meaning of sale? This sale means kadalla kappal medandu pogum illa and the sailing. Adha solrathu. Okay, both words have the same pronunciation but differs in spelling and meaning. Okay, shall we see the next word? Pair, pair. First one, pair. P-A-I-R, pair means jodi. Pair, pair arukkum solrom illengla, that pair. Second one, pair means perika arukkum illengla, pair. Adhu solradhu. Next one, desert. D-E-S-E-R-T. Desert means palayvanam. தண்ணியே இல்லாம வறண்டு போன பாலைவன பகுதி இருக்கு இல்லைங்களா, அது டெசர்ட். See the next one. D-E-S-S-E-R-T. Desert means sweet. Both words have the same pronunciation but differs in spelling and also in meaning. See the next picture, kutties. R-E-A-D. Read means வாசிக்கிறது, படிக்கிறோம் இல்லைங்களா, அதை சொல்றது. Second one, R-E-E-D, read. Read means நானல் புல் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கிறது இந்த read. Both words have the same pronunciation but differs in spelling and also in meaning. These types of words are known as homophones. Okay, are you all clear, kutties? Shall we go to the next exercise now? Kutties, take your book, page number 103. See the first exercise. Look at the picture and tick the correct word. In this exercise, they had given some images. At the below of the image, they had given name of the image. We have to tick the correct word. Okay. See the first image. One man on a picture put it down. Then they had given D-E-E-R-D and D-E-A-R-D. Both words they had given. Rendume put it down. இதுல எந்த வேர்டு வந்து மான்ங்கற மீனிங் தர வேர்டு? D-E-E-R-D. சோ we have to tick the word. நெக்ஸ்ட் ஒன், ஐ. நம்மளோட கண் இருக்கு இல்லைங்களா, அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. தென் சி த வேர்ட்ஸ், ஐ மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வேர்ட் E-Y-E-I கொடுத்துருக்காங்க. இதுல எது நம்மளோட கண்ணுங்கிற மீனிங் தர வேர்டு? E-Y-E-I ஒன்லினோ. சோ யூ ஹாவ் டு டிக் தட் வேர்ட். ஓகே. See the next image. ஒரு பாய் வந்து ஒரு கடையில இருந்து ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு இருக்காங்க. See the words given below the image, kutties. BY buy கொடுத்திருக்காங்க. PUY buy கொடுத்திருக்காங்க. இதுல வாங்குறதுங்கிற மீனிங் தர வேர்ட் எது? BUY buy only, no. So you have to tick that word. See the next one. Two boys are sitting and talking. See the words given below the image. MEAT meat. Then MEET meet. ரெண்டு வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுல மீட் பண்றது, சந்திக்கிறது அப்படிங்கிற மீனிங் தர வேர்டு இது. MEET meet only gives the meaning of meeting. So we have to tick that word. Next one, WASTE waste, WAIST waste. In that image they had given some waste materials. அந்த மிச்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேஸ்ட் மெட்டீரியலோட இமேஜ் தானே கொடுத்துருக்காங்க. Which word gives the meaning of waste? Waste material. W-A-S-T-E. Waste only gives the meaning of waste material. So we have to tick that word. Next one, write. Somebody is writing with a pen. So we have to find out the word which gives the meaning of writing. First one, R-I-G-H-T, right. Next one, W-R-I-T-E, right. Which word gives the meaning of writing, ma? W-R-I-T-E, right only, no. So, we have to tick that word. Okay. Kutis, next we are going to see the poem, Treasure Trove. Treasure na pokisham, trove na kuviyal. அதாவது பொக்கிஷம் வந்து ஒரு குவியலா, புதையல் வந்து ஒரு குவியலா நிறைய கிடைக்குது. அததான் என்ன சொல்றாங்கன்னா ட்ரெஷர் ட்ரோவ்னு சொல்றாங்க. பிஃபோர் கோயிங்
விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் தான் என்ன சொல்றாங்கன்னா பியாண்ட் தி எர்த். நெக்ஸ்ட் ஒன் ஜூம். ஜூம் மீன்ஸ் டிராவல் குயிக்லி, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணி போறது, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா டிராவல் குயிக்லின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிளான்ஸ். கிளான்ஸ் மீன்ஸ் லுக், மேலோட்டமா பாக்குறது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் கிளான்ஸ் ஆர் லுக். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவர். டிஸ்கவர் மீன்ஸ் ஃபைண்ட், ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்னோன் திங், அதாவது நமக்கு தெரியாத புதிரா இருக்க விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம்னா மிஸ்ட்ரி, புதிர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் மெர்மைட். மெர்மைட்னா என்னன்னா அண்ட் இமேஜினரி கிரியேச்சர், நம்மளோட கற்பனையால வந்த உருவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இமேஜினரி கிரியேச்சர்னு சொல்றோம். ஓகேங்களா குட்டீஸ், சார் வி சீ த போயம் நவ். சீ த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ். ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி, ரீட் வென் யூ ஆர் சேட். In this poem, the poet asks us to read when we are happy and when we are sad, because this reading habit increases our happiness and decreases our sadness. அதாவது இந்த போயம்ல போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளைய வாசிக்க சொல்றாங்க. எப்பவேனா வாசிக்க சொல்றாங்க, நம்ம ஹாப்பி சந்தோஷமா இருக்கும் போதும் வாசிக்க சொல்றாங்க, சேட் சோகமா இருக்கும் போதும் வாசிக்க சொல்றாங்க. ஏமா அப்படி சொல்றாங்க, because reading habit increases our happiness. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது வாசிச்சா அந்த சந்தோஷம் அதிகமாகும். And decreases our sadness அப்படினா என்னது, நம்மளோட சோகமா இருக்கும்போது நாம அந்த புத்தகம் வாசிக்கும்போது அது நம்மளோட சோகத்தை குறைக்கும். அதனால அந்த poet என்ன சொல்றாங்கன்னா சந்தோஷமா இருக்கும்போதும் வாசிக்கணும், சோகமா இருக்கும்போதும் வாசிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப வாசிக்கிறதுனா இதுமா ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வாசிக்கிறதா? நோ, நம்மளோட ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்மளோட பொது அறிவை வளர்த்துக்கிற மாதிரி, பொது அறிவுனா ஜிகே க்வெஸ்சன் ஆன்சர் புக் இருக்கும் இல்லைங்களா, அது கிடையாது. நம்மளோட யூனிவர்ஸை பத்தி, ஸ்பேஸை பத்தி, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான திங்ஸை பத்தி கத்துக்கிற புக்ஸை நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஸ்டோரி புக்ஸா இருக்கலாம், அதுல அதை படிக்கும் போது கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். புக்ஸை படிக்கும் போது நம்மளோட இமேஜினேஷன் கற்பனை திறன் வந்து அதிகமா வளரும், அததான் இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க. ஆன் தி ஹோல் திஸ் போயம் எக்ஸ்பிளைன்ஸ் அஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் ஹேபிட். சீ தி தேர்ட் லைன் குட்டீஸ். லேர்ன் அபவுட் ஸ்பேஸ், லேண்ட் ஆன் மார்ஸ். Kutis, if we read a book about space and Mars, we can have the feeling of landing on Mars. அதாவது நம்ம மார்ஸ் பத்தியும் ஸ்பேஸ் பத்தியும் ஒரு புக்ஸ் வாசிக்கும் போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும், நம்ம மார்ஸ் பிளானட்டுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். Kutis, do you know what is Mars? Mars is one of the planets in the solar system. நம்மளோட சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்க ஒன் ஆஃப் த பிளானட், ஒரு பிளானட் தான் எது, இந்த மார்ஸ். மார்ஸ்னா செவ்வாய் கிரகம். If we read a book about Mars, we can have the feeling of landing on Mars. நம்ம மார்ஸ் பத்தியும் ஸ்பேஸ் பத்தியும் ஒரு புக்க வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்பேஸுக்கு மார்ஸுக்கே போயிட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, then when we read books about space, we can learn how to find out the ways to reach the space. அதாவது நம்ம ஸ்பேஸ் விண்வெளியை பத்தியோ இல்ல other planets of the solar system, solar systemல இருக்க மத்த planets பத்தியோ இருக்க books வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியும், நம்ம எப்படி ஸ்பேஸுக்கு போறது, எப்படி அந்த பிளானட்ஸ ரீச் பண்றது அப்படிங்கிற வழிகளை எல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, see the fourth line குட்டீஸ். Picture an auto race, zoom with cars. Guys, when we read a book about an auto race, we can have the feeling of racing in the race. And also we can feel as we are traveling very fast in cars. அதாவது நம்ம ஆட்டோ ரேஸ், அதாவது ஆட்டோமொபைல் ரேஸ் இருக்கு இல்லைங்களா, பஸ் காரு டூ வீலர் இதுல எல்லாம் ரேஸ் போவாங்க.
என்ன சொல்றாங்கன்னா பிக்சர் அண்ட் ஆட்டோ ரேஸ் ஜூம் வித் கார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கார்ல நம்மளே டிராவல் பண்ற மாதிரியும் அந்த ரேஸ்ல நம்ம வேகமா போற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எதுனால அந்த ஃபீலிங் கிடைக்குது? நம்ம இந்த புக்கை அவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட படிக்கும் போது நம்மளோட கவனம் ஃபுல்லாவே எதுலமா போயிடும், அந்த புக்ல போயிடும் இல்லைங்களா? அப்ப நம்மளாவே இமேஜினேஷன்ல என்ன நினைப்போம், நம்ம தான் என்ன நடக்குது, யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? அதான் சொல்றாங்க, நம்மளே அந்த கார்ல போய் வேகமா அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குமா? நம்ம ஆட்டோமொபைல் ரேஸ் பத்தின புக்கை வாசிக்கும் போது. ஓகேங்களா? Shall we go to the second stanza? A glance at history, go back in time. That means if we read a book about history, we can have the feeling of going to that particular period. அதாவது நம்ம ஹிஸ்டரி வரலாறு பத்தின புக்கை வாசிக்கும் போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், இப்ப 100 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரலாறை பத்தி படிக்கிறோம், நம்ம இந்தியா ஃப்ரீடம் வாங்குச்சு இல்லைங்களா, சுதந்திரம் வாங்குச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புக்கை வாசிக்கும் போது அந்த பர்டிகுலர் பீரியடுக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, எ கிளான்ஸ் அட் ஹிஸ்டரி கோ பேக் இன் டைம். அந்த ஹிஸ்டரி பத்தின ஒரு புக்கை வாசிங்க, அப்படி வாசிக்கும் போது அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்க போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Shall we go to the next slide? To discover a mystery, solve a crime. Kutties, if we read books, we can get an idea to discover a mystery or to solve a crime. அதாவது நம்ம ஒரு புக்கை வாசிக்கும் போது மிஸ்ட்ரி புதிர கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயமும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த புதிருக்கான விடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கூட நம்ம கற்றுக்கலாம். எப்பனா மிஸ்ட்ரி புதிர் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாசிக்கும் போது நம்ம இதையெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? See the next time, குட்டீஸ், read about the last bicycle. Where can it be? Kutties, when we read books like detective novels, we may know how to find out the materials which are lost. அதாவது டிடெக்டிவ் நாவல்ஸ்னா என்னது, இந்த குற்றம் நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி புக்கை நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட தொலைஞ்சு போன பொருள்கள் அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? Here the boy gives us an example of a lost bicycle that making the readers squeeze their brains in order to know where it can be found. அதாவது இந்த போயிண்ட்ல போயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு, பைசைக்கிள் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காரு இல்லைங்களா. நாட் ஒன்லி பைசைக்கிள், நம்மளோட தொலைச்சு போன மெட்டீரியல்ஸ் எதுவா இருந்தாலும் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற வழிகளை எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், புக்ஸ் வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? Then see the next line. Visit a lovely mermaid under the sea. Kutties, when we read books, we go to our imaginary world where we may visit a lovely mermaid who is under the sea. அதாவது நம்ம நிறைய புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னா, கடல் கடையில வசிக்கிறாங்கன்னு சொல்லி கதையில எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. கடல் தண்ணி, கடல் தண்ணிங்கிறவங்க ஒரு உண்மையான கிரியேச்சரா இல்ல இமேஜினரி கிரியேச்சரா அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எப்படி இருக்கும், பாதி பாடி வரைக்கும் என்ன இருக்கும், ஃபிஷ்ஷோட உருவம் இருக்கும், பாதிக்கு மேல என்ன இருக்கும், ஒரு லேடியோட உருவம் மாதிரி இருக்கும். அதுதான் என்னது, கடல் கண்ணியோட உண்மையாவே நம்ம ஸ்டோரியில எல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப அது உண்மையா இருக்கா இல்ல இமேஜினரி கிரியேச்சரா, இமேஜினரி கிரியேச்சர் ஒன்லினோ அதுல யாரு கிடையாது, அவங்க உண்மையாவே கடல் கண்ணின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அது ஸ்டோரியில வர்றதுதான். இந்த மாதிரி இமேஜினரி கிரியேச்சர்ஸ நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எப்ப நம்ம அது மாதிரியான புத்தகங்களை வாசிக்கும் போது, நம்ம அது மாதிரியான புத்தகங்களை வாசிக்கும் போது இந்த மாதிரி இமேஜினரி கிரியேச்சர்ஸ நம்மளே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? See the next two lines, குட்டீஸ். Read when you are happy, read when you are sad. Kutties, we should read books during our happiness and sadness. அதாவது நம்மளோட சந்தோஷத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்,
சோகத்திலையும் புத்தகங்களை வாசிக்கணும். ஓகேங்களா குட்டீஸ், நவ் வி ஷால் சி ஹவ் திஸ் போயம் வில் பி வென் வி லிசன் டு இட் வித் ப்ராப்பர் ரிதம். அதாவது நம்ம இந்த போயமை கரெக்டான ரிதமோட கேட்கும்போது எப்படி இருக்கும் இப்ப நம்ம கேட்கலாங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன்? ஆஃப்டர் லிசனிங் டு திஸ் போயம் யூ ஷுட் ட்ரை டு சிங் திஸ் போயம் வித் ப்ராப்பர் ரிதம். வில் யூ ட்ரை? Read when you are happy, read when you are sad, read when you are happy, read when you are sad. Learn about space, land on Mars, picture an auto-resume with cars. Learn about space, land on Mars, picture an auto-resume with cars. Yeah, glance at history, go back in time to discover your mystery, solve your crime. Yeah, glance at history, go back in time to discover your mystery, solve your crime. Read about the lost bicycle, where can it be? Visit a lovely mermaid under the sea. Read about the lost bicycle, where can it be? Visit a lovely mermaid under the sea. When you are happy, read when you are sad, read when you are happy, read when you are sad. Kutties, take your handwriting note. Write today's day, TUESDAY, Tuesday, and write today's date, 27/07/2021. Start from here. Capital letter I. Leave some space. Small letter L. I. K. E. Like. Leave some space. F. R. U. I. T. S. Fruits. I like fruits. Kutties, complete this page fully, take photo and send it to your class teacher. Okay. Kutties, now we have to see the multiplication table 4. 1 4 is 4. 2 4s are 8. 3 4s are 12. 4 4s are 16. 5 4s are 20. 6 4s are 24. 7 4s are 28. 8 4s are 32. 9 4s are 36. 10 4s are 40. 11 4s are 44. 12 fours are 48, 13 fours are 52, 14 fours are 56, 15 fours are 60, 16 fours are 64. குட்டீஸ், நீங்கள் இதை அப்படியே ஹோம்ஒர்க்கில் எழுதி மிஸ்ஸுக்கு அனுப்புங்க. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட்டீஸ், யூனிட் 1, மை ரோபோட். திஸ் போயம்ஸ் ஆன்சர் தி ஃபாலோயிங் அண்ட் யூனிட் 1, ரோபோட் எக்ஸ்போ. This lessons, choose the correct answer. You have to write home test. Complete everything in your home test note, take photo and send it to your class teacher. Okay. Thank you, kutties. Bye.